இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வெளிநாடுகளுக்காக கிரிக்கெட் விளையாடும் வீரர்கள் சிலரை நமக்கு தெரிந்திருக்கும். தற்போதைய காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்காக தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த கிரிக்கெட் விளையாடும் ஐந்து வீரர்களை பற்றித்தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். செனுரன் முத்துச்சாமி, தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த இவர் தென்னாப்பிரிக்கா அணிக்காக விளையாடி வருகிறார். லெப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின், லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனான இவருக்கு இவரை போலவே பவுலிங் பேட்டிங் ஸ்டைலை கொண்ட இந்திய வம்சாவளி வீரரான கேசவ் மகராஜின் சிறப்பான செயல்பாட்டால் தென்னாப்பிரிக்கா அணியில் தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது. இவர் இந்திய அணிக்கு எதிராக இந்தியாவில் நடந்த டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார். அந்த ஆட்டத்தில் விராட் கோலியின் விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிவேதன் ராதாகிருஷ்ணன், சென்னையில் பிறந்த இவர் தமிழ்நாடு கிரிக்கெட் பிரீமியர் லீக்கில் காரைக்குடி காலியன்ஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிக்காகவும், ஐபிஎல்லில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு நெட் பவுலராகவும் இருந்துள்ளார். இரு கைகளிலும் ஸ்பின் பவுல் செய்யும் திறமை பெற்ற இவர் ஆல்ரவுண்டர் ஆவார். இந்த ஆண்டு வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற அண்டர் 19 உலக கோப்பையில் ஆஸ்திரேலியா அணிக்காக விளையாடினார். கூடிய விரைவில் ஆஸ்திரேலிய தேசிய கிரிக்கெட் அணியின் மஞ்சள் ஜெர்சியை இவர் அணிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சிவகுமார் பெரியாழ்வார், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட இவர் ரொமானியா நாட்டிற்காக விளையாடி வருகிறார். சமீபத்தில் ரொமானியா நாட்டிற்கான சிறப்பு மிகுந்த ஒரு 2020 கிரிக்கெட் போட்டி வெற்றியில் சதமடித்து அசத்தியிருந்தார். ரொமானியா நாட்டிற்காக சதமடித்த ஒரே வீரரான இவர் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஆவார். கார்த்திக் மெய்யப்பன், தமிழ்நாட்டைச் சேர்ந்த இவர் தற்போது ஐக்கிய அரபு எமிரேட் அணிக்காக விளையாடி வருகிறார். ஸ்பின் பவுலரான இவர் ஐக்கிய அரபு எமிரேட் அணியின் முக்கிய வீரர்களில் ஒருவராக இருக்கிறார். மேலும் 2020 ஆண்டு ஐபிஎல் சீசனில் பெங்களூர் அணியின் நெட் பவுலராகவும் இருந்துள்ளார். வெங்கட்ராமன் கணேசன், இவர் தமிழக மாநில கிரிக்கெட் அணிக்காக குறிப்பிட்ட வயதுக்குரியவர்களுக்கான போட்டிகளிலும் டிவிசன் போட்டிகளிலும் விளையாடி இருக்கிறார். தற்போது ஜெர்மன் அணிக்காக விளையாடி வரும் இவர் ஆல்ரவுண்டர் ஆவார். மேலும் ஜெர்மன் அணியை கேப்டனாகவும் வழிநடத்தி இருக்கிறார்.